வீட்டில் உள்ள கல்யாணமான சுமங்கலி பெண்கள் இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதை தெரிஞ்சு வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. கல்யாணமான சுமங்கலி பெண்கள் குங்குமம் இல்லாமல் இருக்கக்கூடாது. எப்பவுமே நெத்தியில் குங்குமம் இருக்கணும். அவங்க அவங்களோட ரெண்டு கையாலையும் தலையை சொறியக்கூடாது ஒரே டைமில். அடிக்கடி வீட்டில் அவங்க அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. அப்படி அழுகும்போது வீட்டில் பீடையை ஏற்படுத்தும். இதனால் அந்த வீட்டில் செல்வம் தங்காத நிலை ஏற்படும். சாப்பாடு மித்தவங்களுக்கு பரிமாறும்போது ஒருத்தவங்க இலையில் வச்சதை எடுத்து இன்னொருத்தர் இலைக்கு பரிமாறுறது நல்லது கிடையாது. உங்கள் வீட்டிற்கு சுமங்கலி பெண்கள் யாராவது வரும்போது அவங்களுக்கு வெற்றிலை பாக்கு, பழம், புஷ்பம், குங்குமம் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து உபசரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பூசணிக்காயை பெண்கள் உடைக்கக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் தேங்காயை உடைக்கக்கூடாது. காரணம், உடைக்கும் அதிர்ச்சியால் ஏற்படும் நுண்ணலைகள் கர்ப்பத்தை தாக்கும் அபாயம் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் வந்து எலுமிச்சம்பழ பழத்தை அறுத்து விளக்கேற்றக்கூடாது. அதிகாலையில் எழுந்துட்டு முற்றத்தில் சாணம் தெளித்து கோலம் கண்டிப்பாக போடணும். வீட்டில் வேலைக்காரர்கள் இருந்தாலும் அவங்கள வச்சு இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. கண்டிப்பாக அந்த வீட்டு பெண்கள் தான் இந்த பணியை செய்யணும். அதாவது வாசல் தெளித்து கோலம் போடுற வேலையை. அப்போ தான் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்குமாம். கைகளால் அன்னத்தையோ காய்கறியையோ மிச்சவங்களுக்கு பரிமாறக்கூடாது. ஒரு வீட்டில் பொருள் இல்லாமல் இருந்தால் கணவனிடம் தெரிவிக்கும்போது அதை வந்து இல்லை அப்படின்ற வார்த்தையை உபயோகிக்காம இந்த பொருள் வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். அப்படி வாங்கி வர சொல்றது தான் நல்லது. இது மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பை டாட்டா.